ஸோ இந்த மாதிரி படத்தை தேட்டரில் மிஸ் பண்ணிடாதீங்க, ஃபேமிலியாக வந்து படத்தை பாருங்க. இதுக்கு முன்னாடி எடுத்த கதை மாதிரி தான் இருக்கு, ஆனால் பரவாயில்ல ஒரு அடி பார்க்கலாம். அவ்வளோதான், நல்லா இருக்கு. லாஸ்ட் சாங் ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, பார்க்கலாம். செகண்ட் டைம் கூட பார்க்கலாம், நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லாகிங் தான், அந்த அந்த ஒரு ஃபைட் சீன்ஸு அதெல்லாம் கொஞ்சம். நான் நேரில் பார்க்குறப்ப வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்மளோட போர்ஷன் வந்து சும்மா இப்படி வந்து இப்படி போயிடும், ஒரு கேரக்டர் இப்படி வந்து ட்ராவல் ஆகிட்டு போயிடும். படம் உண்மையிலே நல்லா வந்திருக்கு. நான் இதில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன்றதை தாண்டி உண்மையிலே எனக்கு படம் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் வந்து சைரன் தான் நான் சொல்லுவேன். சொன்னால ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், யாருமே வந்து முகம் சுளிக்கிற அளவுக்கு எந்த ஒரு சீன்ஸுமே இல்லை, கிடையாது. என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பாக. படத்தில் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்குது, அண்ட் வந்து யோகி பாபாவோட காமெடியுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ தியேட்டரில் வந்து படத்தை பார்க்கலாம் நம்ம. அதுதான் நம்ம இப்படி ஒரு ஜெயம்ரவி நான் இதுக்கும் பார்த்ததே இல்லை. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு சாக்லேட் பாய் ஜெயம்ரவி தான் பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்கிறப்ப அது பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் என்ன புதுசாக இருக்குது, நம்ம என்ன கற்றுக்கலான்ற விஷயத்தை வந்து எனக்கு தூண்டிகிட்டே இருக்குது. நான் அந்த ரெண்டு கேரக்டருமே நான் ஒன்றா தியேட்டரில் பார்க்குறப்ப நிறையவே டிஃப்ரென்ஸ் வந்து நான் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஏன்னா அதில் ஒரு முன்னாடி இருக்க ஜெயம்ரவியனோட கேரக்டர் வந்து டோட்டலாக வேறு. ஸோ இதில் நீங்கள் சொன்னீங்களா சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில், அதில் அவர் இருக்க போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சட்டில்டாக அவர் சைலண்டாக சிலதாக அடிச்சுட்டு போயிடுறாரு. ஸோ அந்த விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும், புதுசாக இருக்குது பார்க்க. ஸோ இந்த மாதிரி படத்தை தியேட்டரில் மிஸ் பண்ணிடாதீங்க, ஃபேமிலியாக வந்து படத்தை பாருங்க. நான் நேரில் பார்க்குறப்ப வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்மளோட போர்ஷன் வந்து சும்மா இப்படி வந்து இப்படி போயிடும், ஒரு கேரக்டர் இப்படி வந்து ட்ராவல் ஆகிட்டு போயிடும் தான் நான் நினச்சேன். ஆனால் த்ரூ அவுட் த மூவி என்னோட கேரக்டர் வந்து ட்ராவல் ஆயிருக்குன்றது நான் படத்தை பார்க்குறப்ப தான் தெரிஞ்சு. டேரக்டர் நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஒரு நல்ல படம் எனக்கு அமைஞ்சிருக்கு, கண்டிப்பாக இதுக்கப்புறம் மேலே மேலே இன்னும் போவேன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ படத்தை தியேட்டரில் மட்டும் பார்த்தேன். அதான் நம்ம இந்த மாதிரி ஒரு கீர்த்தி சுரேஷ் மேம் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டோம்ல. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு க்யூட்டான ஒரு கீர்த்தி சுரேஷ் மேம். ஸோ இதில் இருக்கிறது அப்படியே டோட்டல் ரக்கடான ஒரு கீர்த்தி சுரேஷ் மேம். சொன்னால கீர்த்தி சுரேஷ் மேம்க்கு ஒரு பெரிய ஒரு ட்ரீட்டாக தான் இந்த படம் அமையும் நினைக்கிறேன். ஸோ அதனால் தேட்டரில் பார்க்குறது பெஸ்ட்டு. சாங்ஸ் உண்மையில் நல்லாயிருக்கு, தேவையான அளவு தான் சாங்ஸ் இருக்குது. நம்ம கச்சமச்ச கச்சமச்சான எதுவுமே கிடையாது, அங்கங்கே தேவையான அளவுக்கு சாங்ஸ் இருக்குது. அண்ட் செகண்ட் ஹாஃபில் எனக்கு ரொம்ப பிடிச்சது நேற்று வரை சாங்கும் கண்ணம்மா சாங், அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் சாங் ஒன்று இருக்கும். ஸோ அது ரெண்டுமே என்னோட ஃபேவரட் சாங் நான் சொல்லுவேன். உண்மையிலே நல்லா வந்திருக்கு. ஜிவிஎன்னா அப்புறம் சிசிராம் பாடியிருப்பார். ஸோ சாங் எல்லாமே வந்து நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள், அந்த வைப் அப்போ தான் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். உண்மையிலே பயங்கரமாக இருக்குது, நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன் உண்மையில அது பயங்கரமாக இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாமே வந்து மியூசிக் எல்லாமே மிரட்டிட்டாங்க. மூவி நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட், நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தார். ஃபர்ஸ்ட் டைம் அவரை வந்து இந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் பார்க்குறோம், நல்லா இருந்தது, நல்லா பண்ணியிருந்தார். பண்ணாங்க, ரோலும் நல்லா பண்ணாங்க, ஆனால் அவங்க நிறையா பேரோட மேனரிசமாக காப்பி பண்ணி பண்ண மாதிரி இருந்தது. பட் மற்றபடி மூவி வந்து அவங்க அதில் நல்லா பண்ணியிருந்தாங்க. மூவியில் சாங்ஸ் வந்து கம்மியான சாங்ஸ் தான், ஆனால் நல்லா இருந்தது. ஜிவி பிரகாஷ் சார் வந்து நல்லா போட்டிருந்தார். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாம் சாரா, சாம் சிஎஸ், அதுவும் நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஃபைட் சீன்ஸ் வந்து எல்லாமே நல்லா இருந்தது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் ரிவெஞ்சு வந்து கொஞ்சம் கிரிஞ்சு மாதிரி பண்ணிட்ட மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஃபைட் சீன்ஸ் எல்லா இடத்துலையுமே நல்லா இருந்தது. அது ஐ திங்க் அது ஃபாதர் அண்ட் டாட்டர் அந்த இதுக்காக அப்படி சொல்லியிருப்பாங்க. பட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. அதில் படத்தில் லேகிங் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகிங் தான், அந்த அந்த ஒரு ஃபைட் சீன்ஸு அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஜெயம்ரவி ரொம்ப பிடிக்கும், அதனால ஆமாம் இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்களா. சப்பிகளாக பார்த்துட்டு இதில் ரெகார்டாக பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. மியூசிக் லாஸ்ட் சாங் செம்மையாக இருக்குது, சாங்ஸ்லாம் நல்லா டச்சிங்காக இருக்குது, நல்லா இருக்குது. லாஸ்ட் சாங் ரொம்ப நல்லா இருக்குது. இல்லை அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, பார்க்கலாம். செகண்ட் டைம் கூட பார்க்கலாம், நல்லா இருக்கு. என்னது பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, தப்பு பண்ணால் எவ்வளோ அது திரும்ப எவ்வளோ நாளானாலும் நான் வந்து அதை இது செய்வேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை அப்படியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியல, எனக்கு கைதி பிடிக்கல. எனக்கு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா த்ரில்லிங்காக இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். நடிச்சிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. ஆமாம் அவங்க, ஆமாம் அதுவும் நல்லா இருக்கு. அவங்களோட இந்த ஆக்டிங்கு எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அவங்கள்தான் நல்லா இருக்கு. அவங்களுக்கு வந்து இது பேச முடியாம அந்த ரோலில் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஒரு இருக்காங்க இல்லை லாகுன்னு இல்லை, இதுக்கு முன்னாடி எடுத்த கதை மாதிரி தான் இருக்கு, ஆனால் பரவாயில்ல ஒரு அடி பார்க்கலாம். கைதி காப்பி மாதிரி இருக்குன்னு சொல்றாங்களே, கைதி காப்பியா? கைதி மாதிரிலாம் இல்லை ப்ரோ,
கைதி பட காப்பி மாதிரி அது வேற இது வேற ப்ரோ நல்லா இருக்கு இது படத்துல சாங்ஸ்லாம் எப்படி ப்ரோ இருக்கு சாங்கும் நல்லா இருக்கு ஒரு சாங் வருதுன்னு நினைக்கிறேன் அதுவும் நல்லா இருக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டுருக்காரு பிஜிஎம்ஸ்லாம் எப்படி நல்லா இருக்கு அதுவும் இருக்கு நல்லா இருக்கு பார்க்கலாம் எல்லாம் ஓவரால் பார்க்கலாம் எல்லாமே ஓகே